இன்னைக்கு செவன்த் டே சுக்கிர ஹோர பூஜைக்கு அம்பாளை மந்தாரை மலர்களால் அலங்கரித்து கூட கிருஷ்ணரும் கோமாத்தாவும் இருக்கிற மாதிரி வச்சு கஜம் அதெல்லாம் கூட வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியத்துக்கு வச்சு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம பூஜையை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் பூஜைக்கு தயார் பண்ணி வச்சிட்ருக்கிறது மஞ்சள் கிழங்கு, கோமதி சக்கரம், அலரிப்பூ, கொட்டைப்பாக்கு, சோழி, காசு, வெள்ளி காசு, தங்க காசு, நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற காசு, 20 பைசா செப்பு காசு, தாமரமணி, வெள்ளியிலான வில்வம், குன்றிமணி, இதுக்கப்புறம் ஒன்பது பத்து ரூபாய் நோட்டுகள் கோலம் போட்டு தயாராக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி 8வது நாளான சுக்கரஹோர பூஜையில் இன்றைக்கி மகாலட்சுமியை கங்கா தீர்த்த சொம்பு மேலே வச்சு சுற்றி கோமாத்தா, துளசி மாடம், அப்புறம் யானை இதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது கருப்பு வளையல் மாலை, அதை வந்து தொடுத்து போட்டிருக்கேன். வாசல் நிறைந்த பூக்களால் அலங்கரிச்சுட்டு விளக்கேற்றி வைத்து பால் வச்சு நைவேத்தியம் பண்ண போகிறோம். இப்படி கோலம் போட்டு தயார் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். சந்தனம், நந்தியாவட்ட பூ, ரோஸ் கலர் மந்தாரைப்பூ, கோமதி சக்கரம், சோழி, வெள்ளி தாமரைப்பூ, தாமரை மணி, வெள்ளி வில்வம், இது நவரத்தினங்கள் 9 கோத்து 9 வச்சுருக்கேன். இன்றைக்கி 9வது நாள் சுக்கரஹோர பூஜைக்கு மகாலட்சுமியை ஒரு மேடையில் அமர்த்தி மணப்போட்டு அதுக்கு அவங்களுக்கு 9 விதமான மாலைகள் சாத்தியிருக்கேன். சம்பங்கி, ரோஜா, முன்னாடியே ஃபோட்டோவில் காட்டின பார்த்தீங்களா, அதில் வந்து நெல்லி இருக்குது, துளசி இருக்குது, நந்தியாவட்டை இருக்குது, மருதாணி இலையெல்லாம் இருக்குது, நெல்லிக்காய், பவழமல்லி, பச்சை சம்பங்கி, மந்தாரை, சாமந்தி, முல்லை, இவற்றால் மாலைகள் செய்து நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்கரித்து வச்சுக்கணும். அப்புறம் சுக்கரஹோரையில் சுசுக்தம் சொல்லி பூஜை பண்ணி தீபாரதனை பண்ணி ஆரத்தி எடுக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கரஹோரை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இந்த பூஜையில். சுக்கரஹோரையில் தாங்க செய்யணும், அது எந்த டைமிங்ஸ் வந்தாலும் பார்த்துட்டு செய்யணும். இப்படி தாமரப்பூ கோலம் போட்டு அலங்கரித்து வச்சுருக்கேன். சந்தன குக்குமம் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9 தாமரைக்கும் நான் வைக்கிறதுக்கு 9 நிறத்தில் இந்த சின்ன வளையல், இது அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பலவித நிறத்தில் கிடைக்கிது. இது 9 கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதால் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் கிடைக்கிற பொருட்கள் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பூக்கள் அதிலெல்லாம் பண்ணலாம். வெள்ளி தாமரையை நடுவில் வச்சுருக்கேன். இதுக்கு இப்போது ஸ்ரீசுக்தம் சொல்லி ஸ்ரீசுக்த பாராயணம் பூஜை பண்ணணும். நைவேத்தியத்துக்கு பால் பாயசம் செஞ்சு தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம், மாதுளம்பழம், பால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பானகம் நமக்கு என்னெல்லாம் சௌரியமோ அதெல்லாம் நைவேத்தியம் வச்சுக்கலாம். ஹிரண்யவர் நாம் ஹரி நேம் சுவர்ண ரஜஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத்தவேதோ மமாவக தாம் மஹாவக ஜாத்தவேதோ லக்ஷ்மீர் மணப காமினீம் எஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம். சுக்கிரவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே ஸ்வர்ண பூலு தூணே நின்றி பூஜ சமர்ப்பிஞ்சி சனிவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே சாமந்தி பூல தூணே பூஜ சமர்ப்பிஞ்சி ஆஜிவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே அக்ஷமல்லி பூல தூணே பூஜ சமர்ப்பிஞ்சி சோமவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே சொம்புதோணி அஷ்டலக்ஷ்மி பூஜ சமர்ப்பிஞ்சி மங்களவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே மங்களஹாரத்துலுதோணி பூஜ சமர்ப்பிஞ்சி புதவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே புஷ்ப அலங்காரமுதோ பூஜ சமர்ப்பிஞ்சி வேஸ்தவாரம் லக்ஷ்மி தேவி மனஇண்டி ஹோஸ்தே பிரேமதோணி அஷ்டலக்ஷ்மி பூஜ சமர்ப்பிஞ்சி
అన్నీ వారే పూజలంతాయీ నేర్చుగో తల్లి ఆదిలక్ష్మి ఐదు వదనం నాగీయవే తల్లి நெல்லிக்காய் தீபத்தை கொண்டு ஆரத்தி 108 கோமதி சக்கரம் சுத்தி வச்சிருக்கேன். நின்னு வேடகா நேராவே நீக்கெந்த தயராதேமோ, நின்னு வேடகா நேராவே கண்ண தள்ளி அமிர்தவல்லி கருணலேதனா பை நீகு, நின்னு வேடகா நேராவே శుక్రవారము నాడు నేను శృంగార వైభోగముతో అలంకరించి ఉన్నానమ్మా అందమైన ఆది లక్ష్మి నిన్ను వేడ కానేరావే. ఇది ఒక ఊరువై జలదీపం దాంగ తన్ని ఊతి పూకల్ పోట్టుకాం. జస్ట్ ఇది ప్లేట్ లో వచ్చిట్టు ఇప్పుడే ప్లేస్ పన్నిరుకాం. అది అలగా నిన్నుకుది, நல்லாவே நிற்கும். நீங்கள் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.